ஹை காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு லேவியாஸ் கிச்சன். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஒரு ஈஸியான மெக்ரோனி ரெசிபி. ஸோ வாங்க எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட் மெக்ரோனியை உப்பு போட்டு சுடு தண்ணியில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ இதுக்கு தேவையான கறியை ரெடி பண்ணுவோம். ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகி வரப்போக்கில் கடுகு வெள்ளை பூடு சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை வெங்காயமும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கொள்ளணும். வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற முட்டுக்கும் வதக்கிக்கோங்க. அண்ட் இப்போ இது கூட க்ரீன் சில்லிஸ் இல்லைண்டா கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். அண்ட் இப்போ இது கூட முட்டை ஆட் பண்ணிக்கொள்வோம். கூடவே கொஞ்சமாக பெப்பர் அண்ட் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக் எப்படி ஸ்க்ரம்பிள் ஆகின போகிறோம், லாஸ்ட்டாக நான் இது கூட வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கொள்கிறோம். நான் இன்றைக்கி சேர்க்குறது கேரட் அண்ட் லீக்ஸ். ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் குக் பண்ணி வச்சுக்கிற மெக்ரோனியும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். கறி ஃபுல்லாகவே மெக்ரோனியோட கோட் ஆகிற மாதிரிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஈஸியாக செஞ்சிட்டோம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.